வணக்கம். இன்னைக்கு நாம வெஜிடபிள்ஸ் எல்லாம் mix பண்ணி ஒரு கார சுசியம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரெடி பண்ண போறோம். ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதுல மைதா மாவு 200 கிராம்ஸ் ஆட் பண்ணி இருக்கறேன். அரிசி மாவு ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதெல்லாம் நம்ம தண்ணி ஊத்தி ஒரு கட்டியான மாவு பதத்துல நம்ம இத கொஞ்சம் கரைச்சிக்க போறோம். மாவு ரொம்ப கட்டியாவும் கரைச்சிக்காதீங்க, தண்ணியாவும் கரைச்சிக்காம இந்த கன்சிஸ்டன்சில கரைச்சி எடுத்துக்கணும். உள்ள வைக்கிற பூரண ரெடி பண்ண போறேன். ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் கடாய் காய வச்சு அதுல சூடு பண்ணிட்டு இருக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே கொஞ்சமா மஞ்சள் தூள் அந்த எண்ணெயில போட்டுக்கோங்க. கரம் மசாலா கொஞ்சமா ஆட் பண்ணிருக்கிறேன். இது அப்படியே இந்த எண்ணெயிலே நம்ம லைட்டா வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு கேரட் ரெண்டையுமே ஒன்று எடுத்து வேக வச்சு உரிச்சு புட்டு மாதிரி உதுத்து வச்சுருக்கேன். இதை இந்த மசாலாவோட நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கிக்க போகிறோம். பாருங்கள், இந்த கேரட் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டோம். ஒரு 2 மினிட்ஸ் இதை வதக்கினாலே போதுமானது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இது ஓரளவு ஆறிடுச்சு. இந்த டைம் அதில் நான் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு பொரிக்கடலை மாவு இருக்கு இல்லைங்களா, இதையும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், பூரணம் வைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணியிருக்கிறேன். இங்கே நம்ம கோட்டிங்க்கு மேலே மாவு கரைச்சி வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம கார சுசியம் பண்ணலாம். இப்போ நான் இந்த மசாலாலேருந்து குட்டி குட்டி பால்ஸாக எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பால் ஷேப் எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி இதை ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பால்ஸாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். கடாய் சூடு பண்ணியிருக்கிறேன், எண்ணெய் ஊற்றியிருக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம உருட்டி வச்சுருக்கிறோம் இல்லையா. இப்போ குக் ஆயிடுச்சு. இந்த டைம் நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்க, கார சுசியம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்ல இதை நீங்க குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். இதுல வேற ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணும்னா கூட நீங்க இதுல ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கார சுசியம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.